அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, உலகிலேயே அதிக செல்வம் கொண்டுள்ள கோவிலாக இருக்கக்கூடிய கேரளாவை சேர்ந்த பத்மநாப சுவாமி திருக்கோவில் திருவனந்தபுரத்தில் அமைந்திருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த கோவில் தான் உலகிலேயே பணக்கார கோவிலாகவும் அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. பத்மநாப சுவாமி கோவில் முழுவதுமே தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும், இது அனைவரையுமே கவரும் மண்ணில் தான் அமைந்திருக்கு. இந்த கோவிலில் பல சுவாரஸ்யமான கதைகளில் ஒன்று தான் அந்த ஆறு அறைகள் கொண்ட மர்மமான இடங்கள்னு சொல்லலாம். பல்வேறு காலகட்டங்களில் ஐந்து அறைகள் திறக்கப்பட்டு அதில் என்ன இருக்கிறதோ அப்படின்னு பார்த்துட்டாங்க. ஆனால் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஆறாம் அறையில் என்ன இருக்கலாம், அந்த அறை இன்னுமே திறக்கப்படவில்லை. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மமான ஒரு விஷயம் இருப்பதாக சொல்லப்படுறாங்க. அது என்ன இந்த ஆறாவது அறையில் அப்படி என்ன மர்மம் இன்று வரைக்கும் காக்கப்பட்டு வருது, திறக்கப்பட்ட அந்த ஐந்து அறைகளில் என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த கோவிலை பற்றின முழு சுவாரஸ்யமான மற்றும் மர்மங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமான வகையில் தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறதா இருந்தால், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பத்மநாப சுவாமி கோவில் கிமு 500 நூற்றாண்டில் கட்டப்பட்டு இருக்கலாம் அப்படின்னும், இந்த கோவில் பல்வேறு மர்ம முடிச்சுகளை இன்று வரைக்குமே தன்னகத்துள்ளே கொண்டு கம்பீரமாக காட்சியளித்துட்டு வருது. 2011 பத்மநாப சுவாமி கோவிலோட மர்ம முடிச்சுகளாவுக்கு 6 கதவுகளையுமே திறக்க அந்த கோவிலுடைய அறநுழையத்துறைக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டிருக்கு. அந்த உத்தரவின் பேரில் தான் ஒவ்வொரு கதவாக திறந்து பார்க்குறப்போ இந்த உலகமே அதிர்ந்து போகக்கூடிய அளவிற்கு ஏராளமான பொக்கிஷங்கள் சொல்ல முடியாத அளவில் குட்டி கிடந்திருக்கு. ஏராளமான தங்க நகைகளும் தங்கத்தாலான சுவாமி சிலைகளும் சுவாமி சிலைகள் ஆபரணங்கள் தங்க நாணயம் அந்த அறை முழுவதுமே இருந்ததாகவும், உலகத்தையே இது திரும்பி பார்க்கவும் வைத்திருக்கு. இதோட மதிப்பு ட்ரில்லியன் கணக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இப்படி ஐந்து அறைகள் திறக்கப்பட்ட நிலையில் கடைசியாக இருக்கக்கூடிய ஆறாவது அறையில் என்ன இருக்குது அப்படின்றது தான் நிறைய பேருடைய கேள்வியாகவே இன்று வரைக்குமே இருந்துட்டு வருது. ஆனால் வெறும் கேள்வியாக மட்டும்தான் இது இருந்துட்டே வருதே தவிர, இதற்கான பதிலை இன்னும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே சொல்லப்படுறாங்க. இந்த திறந்து பார்க்குறப்போ அதற்குள் இன்னொரு அறை இருந்தது தான் எல்லோரையுமே அதிர்ச்சி மற்றும் வியப்புக்குள்ளாகியது குறிப்பிடத்தக்க ஒன்றாக தான் சொல்லப்படுறாங்க. ஐந்து அறைகள்லையுமே விலை மதிப்பில்லாத ஸ்வர்ண பொக்கிஷங்கள் இருக்கிறப்ப, ஆறாவது அறைக்குள் இன்னொரு மர்ம அறை இருப்பது உலக மக்களை வியப்பில் தான் ஆழ்த்திருக்கு. குறிப்பாக அந்த அறையை திறப்பதற்கான எந்த ஒரு துளையுமே கொடுக்கப்படவில்லையா, அது இன்னும் ஏராளமான மர்மத்தை தான் நம்மளுக்கு கூட்டக்கூடிய வகையில் இருக்குது. அது எப்படி திறப்பது அப்படின்றது எல்லோருக்குமே தெரியாத ஒரு விடை தெரியாத இதாக தான் இருந்துட்டு வருது. அந்த அறையை திறப்பதற்கு எந்த ஒரு வழியுமே இல்லாததால் அதை திறந்தால் பலருமே உலக அழிவிற்கு வழிவகுக்கும் அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. அந்த அறையிலோட கதவுள் பாம்புகள் கொண்ட அச்சுறுத்தும் வகையான அமைப்புகள் இருப்பதால் அதை திறப்பது ஆபத்திற்குரியது அப்படின்னு சில பேருடைய கருத்தாக தான் வைக்கப்பட்டு வராங்க. அந்த அறையை திறக்க மாபெரும் சக்திகளை கொண்ட சித்தர்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்றது நிறைய பேருடைய நம்பிக்கையாக தான் இருந்துட்டு வருது. ஏன்னா அதற்கு இந்த 21 நூற்றாண்டிலேயே நம்ம எங்கே போகுதோ, அது மட்டும் இல்லாமல் ஆறாவது அறையை திறக்கக்கூறி உத்தரவிட்ட அரசோட உத்தரவை பல்வேறு ஆன்மீக தரப்பினர்களுமே அதை எதிர்த்து மேல்முறையீடுமே செய்திருக்காங்க. ஆறாவது அறைக்குள்ள மற்ற அறைகளில் இருந்தது போலவே ஏராளமான பொக்கிஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புள்ளதாக ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த அறைக்குள்ள இன்னொரு அறை இருக்க சாத்தியக்கூறுகள் ஏன் இருக்குது, ஒன்றுமே இல்லாமல் இருப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த வகையில் நிறைய கருத்துக்கள் அந்த அறையை சுற்றிலும் உலக மக்களால் எழுப்பப்பட்டிருக்காங்க. அந்த காலத்திலேயே மன்னர் பயன்படுத்திய பொருள் ஆடை அழிகளன் மன்னருடைய பதப்படுத்தி உடலுமே இருக்கலாம் அப்படின்னு ஒரு சிலருடைய கருத்தாக தான் முன்வைத்துட்டு வராங்க. உலகில் உள்ள பணக்கார ஆலயங்களில் ஒன்றான இந்த கோவில் திருவனந்தபுரத்தில் தான் இருக்குது.
இந்த கோவிலில் 6 ரகசிய அறைகள் போட்டப்பட்டு இருந்திருக்கு. பிரமிக்க வைக்கக்கூடிய தங்கம் வைரநகை சிலைகளுமே இருந்திருக்கு. அந்த கோவில் ரகசிய அறையோட சிறப்பம்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். உலகிலுள்ள பணக்கார ஆலயங்களில் ஒன்றாக தான் இருந்துட்டு வருது. ஸ்ரீரங்கம் திருவள்ளூர் போல பள்ளி கொண்ட குளத்தில் காட்சி தருபவர் பத்மநாப சுவாமி. பிரம்மாண்டமான உருவத்தில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய சுவாமியை 3 வாசல் வழியாக நம்மளால் பார்க்க, தலை மார்பு கால் பகுதியை பார்க்கும் வண்ணம் கோவிலுடைய கருவறையுமே அமைந்திருக்கு. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இந்த கோவில் 260 ஆண்டுகளுக்கு முன்பு புனரமைத்து கும்பாபிஷேகம் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவில் திருவாங்கூர் சமஸ்தான குடும்பத்தினுடைய பரம்பரை பரம்பரையாக தான் நிர்வகித்தும் வந்திருக்காங்க. கேரளாவுடைய தலைநகரமான திருவனந்தபுரம் விஷ்ணு பெயரால் பெயரிடப்பட்டிருக்காங்க. அதாவது அனந்த நகரம் பத்மநாப சுவாமி என்று அழைக்கப்படுறாங்க. இந்த கோவிலோட முதன்மை தெய்வமா விஷ்ணுவுடைய தொப்பலிலிருந்து பூக்கக்கூடிய தாமரையின் மீது அமர்ந்திருக்கும் படைக்கும் கடவுளான பிரம்மாவுடைய தோற்றத்தை தான் கொண்டிருக்கு. பத்மநாப சுவாமி என்ற பெயர் இதுல பத்மா என்பது தாமரையும், நபாய் என்றால் தொப்புள் அப்படின்னும், சுவாமி இறைவன் என்றும் பொருள் இருக்கு. இங்கே பத்மநாப சுவாமி ஒரு சாய்ந்த அதாவது நித்திய தூக்கத்தின் நிலை ஆதிசேஷா 5 தலை பாம்பு கொண்ட பாம்பு படுக்கையில தான் சயனம் கொண்டிருக்கிறாரு. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய 6 அறைகளுமே என்ன பெயர் வைத்திருக்காங்கன்னா ABCDEF என 6 ரகசிய அறைகளில் முதல் ABC ஆகிய 3 அறைகள் திறக்கப்பட்டிருக்காங்க. சி அறையில் கழுத்துக்குடம் 20, கைப்பிடியுடன் கூடிய தங்கக்குடம் 1, தங்க எழுத்தாணி, சிறிய தங்கக்குடங்கள் 340, வெள்ளி விளக்கு, சிவன் நாகர் சிலை, பால் கிண்டி, பல தங்க மோதிரங்கள், வளையல்கள், நெற்றி சுட்டு என ஏராளம் பொருட்களுமே கிடைத்திருக்கு. எடுக்க எடுக்க நகைகள் பாத்திரங்கள் என வந்து கொண்டே இருந்ததான். அதிலிருந்து ஒவ்வொன்றாக திறந்து அதில் இருந்த தங்கம் வைரம் சிலைகளை இயந்திர தராசில இடப்பட்டதில் 450 கோடிக்கும் அதிகமான மதிப்பு இருக்கும் அப்படின்னு மதிப்பிட்டிருக்காங்க. கோவிலில் நலம்பழத்தோட வடப்பகுதியில் இருந்த டி அறையும், தென்கிழக்கு தேக்கடம் நரசிம்மர் கோவிலில் செல்லும் வழியில் இருந்த எஃப் அறையுமே திறக்கப்பட்டிருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு அறையிலுமே 1000 கோடி மதிப்பிலான தங்கம் வைரம் வைடூரியம் தங்க பாத்திரம் தங்க சுவாமி சிலைகள் என ஏராளமான விஷயங்கள் கிடைத்திருக்கு. இதன் மதிப்பு ஒட்டுமொத்தமாக 1 லட்சம் கோடிக்கும் அதிகம் அப்படின்னு கிடப்பட்டிருக்காங்க. இந்த கோவிலில் நம்மாழ்வார்களுடைய பாடல்கள் 10வது நூற்றாண்டிலேயே இருந்ததற்கான சான்றுகளுமே சொல்லப்படுது. நம்மாழ்வார் மங்களாசாசனமும் செய்யப்பட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, 130 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் உள்ள புதையல் பெட்டிகள் அறைகள் என திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் வரலாறு நம்மளை மலைக்க வைக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுறாங்க. திருவிதாங்கூர் அரச பரம்பரையே சொத்துக்களை உரிமை கொண்டாடலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்புமே வந்திருக்கு. பத்மநாப சுவாமி கோவிலில் உள்ள அனந்த பத்மநாப சுவாமி சிலை மூலிகைகள் ரெசின் மணல் கலவையை கொண்டு கடுசர்க்கரா அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டபந்தன கலவையால் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க. முதல் முதல்ல இந்த கோவில் எலுப்பை மரத்தினால் கட்டப்பட்டிருக்காங்க. அதன் பின்னர் கிரானைட் கற்களால் மாற்றி அமைக்கப்பட்டிருக்காங்க. இங்கு 1 ஆண்டை குறுக்கக்கூடிய விதத்தில் 365 தூண்கள் இந்த கோவிலில் காணப்படுது. கோவிலுடைய மூலவர் நேபாளத்தில் காந்தகை ஆற்றிலிருந்து கொண்டு வரப்பட்ட சால கிராம கற்களினால் ஆனதாகவும், சால கிராம கற்கள் அப்படின்னா மிகவும் புனித வாய்ந்த கற்கள்னே சொல்லலாம். இந்த கோவிலில் 6 அறைகள் காணப்படுது. இந்த பெட்டகங்களில் உள்ள விலை மதிப்பில்லாத நகை புதையல் குறித்து மதிப்பிட அந்த பெட்டகங்களை திறப்பது அப்படின்றது 10 ஆண்டுகளுக்கு மேலாக சட்ட போராட்டத்திற்கு வழிவகுத்திருக்கு. 2017 ஆண்டில் கோபால் சுப்பிரமணியன் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவை உச்சநீதிமன்றமே நியமித்து அந்த 6 அறைகளில் இருக்கக்கூடிய மர்மங்களையுமே கண்டுபிடித்திருக்காங்க. 130 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் இருந்த 2 அறை உள்பட இந்த பெட்டிகளை திறக்க அமைக்கப்பட்டிருக்காங்க. இதை ஓப்பன் பண்ண குழுவினர் அதாவது திறந்து பார்த்த பொழுது தோராயமாக 1 லட்சம் கோடி மதிப்பிலான நகைகளுமே கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஒரு பெட்டியில் நெப்போலியன் ரோமன் பிரிட்டிஷ் காலத்து தங்க காசுகள் கொண்ட பைகளுமே இருந்திருக்கு. சில பைகள் 800 கிலோ எடை கொண்டதாகவுமே இருந்திருக்கு. பண்டிகை காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஏராளமான தங்கப்பானை, தங்க நாற்காலிகள், வைர கற்கள் பதித்த தங்கத்திலான விஷ்ணுவின் சிலை 4-3 அடி உயரத்தில் தான் இருந்திருக்கு. 28 அடி தங்க கிரீடமும் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் 30 கிலோ மதிப்பிலான
பொருட்களுமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் உலகிலேயே பணக்கார கடவுள்களில் ஒன்றாக இருந்துட்டு வரக்கூடிய கேரளாவில் அமைந்துள்ள பத்மநாப சுவாமி கோவிலோட மர்மமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்போம். ஒவ்வொரு அறையிலும் எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க, இதற்கு என்ன மதிப்பு, ஆறாவது அறையில் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன, இது போன்ற ரொம்பவே சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.